வணக்கம் செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு, அன்பான மாலை வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறது பீட்ரூட் வடை. பீட்ரூட் யூஸ்வலாக பிள்ளைங்களுக்கே பிடிக்காது, எப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் அது சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். பீட்ரூட் வடைக்கு தேவையான பொருள்: கடலைப்பருப்பு 2 கப்பு, 3 பெரிய வெங்காயம், சோம்பு 2 ஸ்பூனு, சாப்பிடி இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இது வேணும்னா இது ஆப்ஷன் தான், வரமிளகாய் 6-7 உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், புதினா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக 5 புதினா தலை, பீட்ரூட் 2, கார்ன்ஃப்ளவர் 1 கப். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், இதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை 1-2 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி சோம்பு, வரமிளகாய், கடலைப்பருப்பு 3 அரைக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்க போகிறோம். சாப்பிட இஞ்சி ப்ளஸ் இந்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை செய்ய போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டை சீவ ஆரம்பிச்சிடலாம். தோல் சீவின பீட்ரூட்டை நம்ம சாப்பரில் போட்டு இப்போ நைஸாக துருவிக்கிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்பை நெக்ஸ்ட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு வடை செய்யலாம். இப்போ துருவியாச்சு. துருவின பீட்ரூட் பாருங்கள். கடலைப்பருப்பை நல்லா குற குறன்னு அரைச்சிக்கலாம். சோம்பு, வரமிளகாய் 2 மட்டும்தான் போடணும். போட்டு அரைச்சிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைச்ச கடலைப்பருப்பு இப்போ இதை இந்த பீட்ரூட்டோடு நம்ம சேர்க்குறோம். வரமிளகாய், சோம்பு, கடலைப்பருப்பு நல்லா ஊறுனா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போகிறோம். இதில் இந்த சாப்பிடி இஞ்சி, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், நைஸாக நறுக்கின பெரிய வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கருவேப்பிலை பொடிச்சு இதில் போட போகிறோம். புதினா நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த பீட்ரூட் வடையை. இந்த சம்மர் லீவில் அழகாக ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் கடாயை வச்சுக்கிட்டு நம்ம இந்த செக்கெண்ணெயை இந்த கடாயில் நம்ம ஊற்றுறோம். எண்ணெய் காயட்டும். நம்ம சேர்த்து வச்சுருக்க இதை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கலாம். தட்டி போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் செஞ்சு காமிங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு பீட்ரூட் பிடிக்காதவங்க எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, நீங்கள் செஞ்சு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கலாம்.
எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த வடையை சின்ன சின்னமாக தட்டி அதில் போடுறோம். தட்டி போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு பியூட்டிஃபுல் கலராக அருமையாக வெந்து வந்திருக்கு, சாஃப்டாக. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பாருங்க. சுட சுட வடை கொடுத்துருக்கீங்க, மசால் வடை. பீட்ரூட் சேர்ந்துருக்கு மேடம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஹாலிடே ஸ்பெஷலாக இதை நம்ம சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் கடலப்பருப்பு ஊற வச்சு. சரி, ஆமாம், கடலப்பருப்பு ஊற வச்சு. கடலப்பருப்பு பீட்ரூட் 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 சேர்த்து, ஆமாம். தென் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய். மேடம், நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் லாஸ்ட்டாக காலி ஆகிற காய்கறி. எஸ் மேம், வீக்லி நம்ம வாங்குற வெஜிடபிள்ஸ்லேயே பீட்ரூட் மட்டும்தான் கடைசியாக காலி ஆகும். யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, உங்களை வாரம் வாரம் கேட்பாங்க பசங்க. அதனால் இப்போ நாங்கள் இந்த மாதிரி வடை செய்யும் போது ஃபஸ்ட்டாக காலி ஆகும். ஆமாம், நிஜமாக இல்லவே இருக்கவே இருக்காது, தட்டிலே இருக்காது. சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எல்லாரும். நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருக்கு. அப்படியா, தேங்க்யூ மேடம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு வெளியில, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கா. கடல் பருப்பு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். போட்டிருக்க அந்த சோம்பு, அந்த ஃப்ளேவர் புதினா, அதோட அரோமா வந்து ரொம்ப டேஸ்டியாக. பிள்ளைங்களுக்கு எல்லாம் டைஜஷனும் நல்லா இருக்கும். சோம்பு, புதினா, பீட்ரூட்டும் தெரியுது. ஆனால் கலர் பாருங்க, ஆமாம், எவ்வளவு செம கலரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மேடம், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ மேடம், தேங்க்ஸ் மேடம். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பிக்னிக் போனால் கூட தை சாதத்தோட இதை நாங்கள் சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். சாம்பார் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன். செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.